தமிழருவி வழங்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எம் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றின் பின் அமைந்துள்ள நம்மை அளப்போம் இலக்கண தேர்ச்சிக்குள் புத்தக ஒரு மதிப்பெண் வினாக்கள். பலவுள் தெரிக பகுதியில் முதல் வினா, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். விடை குறிப்புகள்: யாப்பருங்கல காரிகை, தண்டியலங்காரம், தொல்காப்பியம், நன்னூல். இக்கேள்விக்கான விடை தொல்காப்பியம். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் கா பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது, உ ஒதிகையில் தோன்றியது, ங வள்ளல்களை தந்தது. விடை குறிப்புகள்: க மட்டும் சரி, க உ இரண்டும் சரி, ங மட்டும் சரி, க ங இரண்டும் சரி. விடை: க ங இரண்டும் சரி. க பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது, ங வள்ளல்களை தந்தது. மூன்றாவது வினா: மின்னே தனியாழி வெங்கதிரொன்று, ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம். அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வந்தால் அடிமோனை, சீர்தோறும் முதலெழுத்து ஒன்றி வந்தால் சீர்மோனை, அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அடி எதுகை, சீர்தோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் சீர் எதுகை என்று சொல்லுவார்கள். இந்த கேள்விக்கான விடை குறிப்பு: அ அடிமோனை அடியதுகை, ஆ சீர்மோனை சீரதுகை, இ அடியதுகை சீர்மோனை, இ சீரதுகை அடிமோனை. விடை: இ அடியதுகை சீர்மோனை. நான்காவது வினா: கருத்து ஒன்று இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. கருத்து இரண்டு தொடரமைப்பு சங்கப்பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. விடை குறிப்பு: அ கருத்து ஒன்று சரி, ஆ கருத்து இரண்டு சரி, இ இரண்டு கருத்தும் சரி, ஈ கருத்து ஒன்று சரி இரண்டு தவறு. விடை: இ இரண்டு கருத்தும் சரி. ஐந்தாவது வினா: பொறுத்துக தமிழ் அழகியல் பரளிசு நெல்லையப்பர், நிலவுப்பு தீசு நடராஜன், கிடை சிற்பி பாலசுப்ரமணியம், உய்யும் வழி கி ராஜநாராயணன். விடை குறிப்புகள்: அ நாலு மூணு ரெண்டு ஒன்று, ஆ ஒன்று நாலு ரெண்டு மூணு, இ ரெண்டு நாலு ஒன்று மூணு, இ ரெண்டு மூணு நாலு ஒன்று. விடை: இ ரெண்டு மூணு நாலு ஒன்று. தமிழ் அழகியல் தீசு நடராஜன், நிலவுப்பு சிற்பி பாலசுப்ரமணியம், கிடை கி ராஜநாராயணன், உய்யும் வழி பரளிசு நெல்லையப்பர். அடுத்து இலக்கண தேர்ச்சிக்கோள் பகுதியில் முதல் வினா: பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர், காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. பிழையான தொடருக்கான விடை: இ காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த விடையில் காளை லகரம் என்பது பிழையாகவும், மனம் என்பதில் நகரம் என்பது பிழையாகவும் அமைந்துள்ளது. இரண்டாவது வினா: பேச்சு தமிழில் அமைந்த தொடர். ஆ அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும், ஆ புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது, இ வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது, இ மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன. விடை: அ அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும்.